வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பீட்ரூட் அப்புறம் பேபிகார்ன் பட்டாணி சேர்த்து ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருத்து தாளிக்க வேண்டியதெல்லாம் அப்படியே பார்த்துடலாம். நம்ம 2 கிராம்பு ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, லைட்டாக இது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருக்கு. ஒரு சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் தேவையான உப்பை வந்து சேர்த்துடலாம். நாம் தக்காளி லைட்டாக வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் வர மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் தனியா பொடி, இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே காயெல்லாம் சேர்த்துடலாம். நாம் பேபிகார்ன் பட்டாணி, அதுக்கப்புறம் பீட்ரூட், இந்த காயெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதற்கு வெயிட் பண்ணும். பீட்ரூட் பட்டாணி எல்லாமே நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிடுவோம். இது வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி, எப்பயுமே சொல்கிறது தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சு எடுத்துக்க இதுக்கே உப்பு போட்டேன். ஸோ அதனால் நான் முதல் போட்ட உப்பு வந்து இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு போட்டேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். மேலாக 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய பீட்ரூட் ரைஸ் ரெடி. இது வந்து ரொம்ப ஈஸி. இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் சிப்ஸு வடாம் அது மாதிரி தொட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா வந்து எல்லா காய்கறியும் கொடுக்கறதுனால அப்படியே சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். முக்கியமாக ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்குலாம் ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பீட்ரூட் ரைஸ் இப்படி ட்ரை பண்ணலைன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.